குருச்சரணம். இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க நடத்தும் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகளை உங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட வீடியோ, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அம்மாவின் தீட்சை மற்றும் இண்டிவிஜுவல் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகள். வகுப்பில் சேரும் அனைவரும் எளிதாக புரிந்து தனக்கும் பிறருக்கும் பயன்படுத்தும் முறையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வகுப்பில் சேர்பவர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக ரேக்கி டிவிடி மற்றும் புத்தகங்களை அனுப்பி வைக்கிறோம். இந்த சிறப்பு சலுகை எப்போதும் கிடைக்காது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம். குருச்சரணம். எனது எலிஜிபிள் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா விதத்திலையும் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழணும். இந்த உலக மக்கள் எந்த வித கஷ்டத்தும் இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கிட்டு இன்று நல்ல நாள், இந்த நாளில் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்க்கணும். உங்கள் மனசோட எடை எவ்வளவுன்னு பார்க்கணும். என் மனசு எடை எவ்வளவு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அம்மா இதுதான் விளையாட்டா? மனசே எங்கே இருக்குன்னு தெரியாது. இதில் மனசோட எடையை நாங்கள் எங்கேருந்து அளக்கிறது அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு நான் படித்த ஒரு கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்படுறேன். நான் படித்தது இது December 26 அப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு சுனாமின்னு ஒன்று வந்துச்சு. அப்போ பரமேஸ்வரன் எங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பரமேஸ்வரன், அவர் பொண்ணு ரச்சன்யா, காருண்யா, கிருபாசன், இந்த மூணு பிள்ளைகளை கூட்டிகிட்டு கடற்கரை பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போனப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா அவங்க வீட்டில் அவர் மனைவி சூடாமணி, நிஜமாக நடந்தது, சூடாமணிங்கிற தாய் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலே இருந்துட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு கடலில் சீரல், நம்ம எல்லோரும் தெரிஞ்சதான் அது சுனாமி. அதில் திடீர்னு பரமேஸ்வரனுக்கு என்ன ஆச்சு, எங்கே இருக்காருன்னு தெரியல. நம்ம சாக போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு ஞாபக சக்தி வரப்போ அவர் மரத்தில் தொங்கிட்டு கிடந்தார். மற்றபடி பிள்ளைகளை ஐயோ கருணியா, கிருபாசா, ரச்சனையா அப்படின்னு கத்துறாரு. எதுவும் கண்ணில் தெரில. தட தடன்னு வீட்டுக்கு ஓடினார். வீட்டில் ஒரு வேளை இருப்பாங்கன்னு வீட்டுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் மனைவி ஐயோ யாருமே வரலையே, என் பிள்ளைகள்லாம் என்னானாங்கன்னு கத்துறாங்க. அந்த அம்மா பேர் சூடாமணி. நான் என்ன செய்வேன்னு கத்துறாங்க. கத்துனப்போ ரெண்டு பேரும் கடற்கரைக்கு திரும்ப வர்றாங்க. வந்தா ரச்சனையா ஒரு இடத்துல செத்து கிடக்கிறா, கருணியாவும் கிருபாசனும் கைகோத்த மாதிரிக்கு அப்படியே இறந்து கிடக்கிறாங்க அந்த கடற்கரையில். இந்த ரெண்டு பேரும் அந்த கடற்கரையை பார்த்து கேட்டாங்களாம், எங்களையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதா, இந்த சோகம் எனக்கு வேணுமா, ஐயோ ஆண்டவனே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. அவங்க அதிலிருந்து வெளியே வர முடியலை, அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி வருத்தப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுனே தெரில. இப்படி சில நாட்கள் போச்சு. அப்புறம் இங்கே சுற்றி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமே, ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2-1 நாட்களில் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள போய் பார்க்குறாங்க. அங்கே எத்தனையோ பிள்ளைங்க ரோட்டில் நின்று அழுதுகிட்ருக்காங்க. ஐயோ தாய் இல்லை, தகப்பம் இல்லை, சாப்பாடு இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை கவனிக்க ஆள் இல்லாமல் என்ன பண்ண, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எல்லோரும் அழிஞ்சிச்சாங்க. அப்போ உடனே அது ஒரு 3 குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அங்கே இருந்த குழந்தைகளில் 3-4 குழந்தைகளை அப்படியே கொட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்கள குளிப்பாட்டி வச்சு அந்த 4 பிள்ளைகளையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. வளர்க்க ஆரம்பித்து அந்த குழந்தைகளை வளர்த்தாங்க. வளர்ந்த வளர இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு 2006 ஆமாம், அவங்களுக்கு 2006 September 27 ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஸோ இவங்க வளர்த்த அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு தம்பி கிடச்சிட்டான். அப்படித்தான் எல்லோரும் நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இது ஒரு நிஜமான கதை. இது சாதாரணமான கதை இல்லை, ஒரு மனித நேயத்தினுடைய பெரிய எல்லையான ஒரு விஷயம் இந்த விஷயம். இது நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, கண்ணுங்களா, வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தொல்லைகள் வருது. அந்த தொல்லைகளையும் நம்ம எவ்வளோ நன்மை செய்யலாம்னு நம்மளால் எவ்வளோ தோண முடியுது. இல்லத்தையே சோகத்தையே செத்து நானும் சாகிறேன்னு சாகாமல் இல்லை,
என்ன பார்த்தாலும் வருத்தத்தை ஒன்றுமே இல்லாத கூட கவலைப்பட்டு பண்ணுறதை விட நல்லதை செய்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லையா? இந்த குழந்தைகளை வளர்க்குறது நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இது ஒன்றே ஒன்று கேட்கேன், உங்கள் மனசனோட எடை எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் எந்த அளவு நல்லா மனசை எண்றீங்க, அப்படி மனசில் நல்ல எண்ணங்கள் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனம் எடை கூடும். அதை விட எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, ஒரு தாராளம் மனப்பா அந்த குழந்தைய குழந்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எப்படி உங்களுடைய மனம் எத்தனை பேர் நல்லது செய்யணும்னு நினைக்கிது இல்லையா? எப்படியா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம மனசு என்ன, உங்கள் மனசு எடையை கூட்டணும்னா இன்று நல்ல திருப்புஷ்கர நாள், இந்த ஒரு நாளில் நீங்கள் எல்லாரும் ஒரு பேப்பரில் எல்லா மந்திரங்களை எழுதி, நான் சொல்லியிருக்கேன் காலையில் எல்லாம் மந்திரங்கள் இதெல்லாம் என்ன செய்யணுன்ட்டு அதை எழுதி, எந்த மக்களுக்கும் இந்த வைரல் வியாதி வரக்கூடாது, வரா வந்து இதனால் நம்ம நாட்டில் அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு எழுதி மனசார வேண்டி, நான் உங்களை வேறு ஒன்றுமே செய்ய சொல்ல, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி எழுதி மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து அந்த முத்திரையை வச்சு வேண்டிட்டு அந்த பேப்பரையும் ஒரு ஓரத்தில் வச்சுருங்க, எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைங்க. அடுத்த இதே நாளில் இதே மாதிரி நான் ஆகஸ்டில் சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கி நம்ம இது என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக், ஆல் தி பெஸ்ட், பாய்.